ரொம்ப வருத்தமா இருக்கு. யாருமே எதிர்பார்க்காத ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா சேது பொறுத்த வரைக்கும், மாரிமுத்து பொறுத்த வரைக்கும் நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ண போதுலேருந்தே நான் ரொம்ப நல்ல பழக்கம். எனக்கு தெரிஞ்சு ஆசை படம் நேருக்கு நேர் ஒர்க் பண்ணும்போது நம்ம வசந்த் டைரக்டருடைய அசிஸ்டண்டா இருந்தார். அவருடைய ஒர்க்கை பார்க்கும்போதே ஒரு லைஃப்ல ஒரு மிகப்பெரிய அளவுக்கு முன்னுக்கு வருவாங்கிற அந்த ஒரு துடிப்பு அப்பவே தெரிஞ்சது. கண்டினியூட்டி கிங்னு சொல்லுவோம். சேது வந்து ஒரு ஷூட்டிங் போனால் அங்கே கண்டினியூட்டி மிஸ் ஆகாது. அந்த அளவுக்கு டைரக்டர் நல்ல பேர், நல்ல டைரக்டராக வந்தாப்புல நண்பன். இப்போ சமீபத்தில் ஒரு நடிகனாக வந்து ஒரு மாபெரும் வலம் வரும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு நடிப்பு நுணுக்கம் பார்க்க முடிஞ்சுது ஒரு நடிகனா. அது காலத்தினுடைய கட்டாயமோ நம்ம தெரியல, இயற்கை சீக்கிரம் ஆகிச்சிருச்சு. பெரிய துக்கம். இன்னும் பெரிய மைல் ஸ்டோன் பார்க்க வேண்டிய ஒரு நடிகன், தேசிய விருது வரைக்கும் போக வேண்டிய ஒரு நடிகன், யதார்த்த நடிகன். நாங்களே எதிர்பார்க்கல அவருக்குள்ள இவ்வளோ டேலண்ட் இருக்கோம்னு. ஆனால் நல்ல வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கிளைமேக்ஸ் சர்க்கிள் ஆகிப்போச்சு. இண்டஸ்ட்ரிக்கு பெரிய இழப்பு, அதை விட குடும்பம் குழந்தைங்க தான். நல்லா போன மனுஷன் திடீர்னு இப்படி ஆனாக்கா ஷாக் தாங்க முடியாது யாராலும். அதையும் ஒரு அப்பாவை எழுந்து நிற்கிது குழந்தைங்க. ரெண்டுக்கு எடுக்க முடியாத பேர் எதனா பேரண்ட்டுன்னுவாங்க. அதில் ஒரு பேரில் ஒன்று போயிடுச்சுன்னா அப்பா அப்பா எவ்வளோ பெரிய ஸ்தானம் இல்லை. குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்கிறது எப்படி சொல்ல போகிறாங்கன்னு தெரில. இப்போ நண்பர்கள் அடிக்கடி வந்து போகணும், ரொம்ப கஷ்டமாக இருக்கு. சார், நீங்கள் நிறைய சமூக கருத்துக்கள் எல்லாமே மாணவர்கள் பகிர்ந்து கொடுத்துருக்கீங்க. இவரும் வந்து நிறைய வந்து போல்டான நிறைய சமூக அக்கறைகள் விஷயங்களாகட்டும் முற்போக்கான விஷயங்களாகட்டும் நிறைய மாணவர்களிடம் தெரிவிக்கிறாரு. ஸோ அந்த இழப்பு வந்து மாணவர்களிடமும் சரி பெரிய இழப்பு.